உண்மையை சொல்ல போகணும்னா ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கும் விஜய்க்கும் ஏழாவது பொருத்தம்னு தாங்க சொல்லணும். 2012 ஒரு புதுசா ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கினாரு. இறக்கு வரி மட்டுமே 137% அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காருக்கு நுழைவு வரி ஒழுங்கா கொடுக்கலன்ற ஒரு காரணத்தினால எஸ் எம் சுப்பிரமணியன் ரியல் ஹீரோக்களா மட்டும் இருக்காதுங்க, ரியல் ஹீரோக்களாவும் இருங்க. வரிங்கிறது நன்கொடை கிடையாது, அது ஒரு கட்டாய பங்களிப்புன்னு சொல்லி அந்த நேரத்துல தீர்ப்பு வழங்கினது மட்டும் இல்லாம 1,00,000 ரூபாய் அபராதமும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்துல அந்த காரை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இப்போ அந்த கார் வந்து செகண்ட் ஹேண்டா விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 306 டிகிரியில படம் பிடிக்கப்பட்டு விற்பனைக்கு விடப்பட்ட இந்த ஒரு செய்தி வைரல் ஆயிட்டு இருக்கு. கார்ல எங்கேயுமே எந்த இடத்துலயுமே சின்ன கீறல் கூட கிடையாது. அது மட்டும் இல்லாம நல்லா ஓட்டக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு. சர்வீஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. காருக்கு வெள்ள பாதிப்பு எதுவும் இல்ல. கார்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சமாச்சாரங்கள் கோளாறு எல்ல
அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. இத்தனை கோடி கொடுத்து விஜய் ஓட்டின காரை வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லாமையா போயிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொன்னாலுமே, ஆல்ரெடி அவர் வச்சு யூஸ் பண்ணியிருக்காரு, அந்த காரோட ராசியே சரியில்லை, மறுபடியும் அந்த காரை யாரும் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளும் எழுந்துட்டு இருக்கு. அந்த காரை யார் வாங்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.